ஸ்வத்துல் ஹசனா மீடியா குழுமத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிறையை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நண்பர் கேட்டிருக்கின்றார். பிறையை கண்டதும் நாம் முதலில் துஆ ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதியிருக்கின்றார்கள், சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம அஹ்லில்ஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் ஒஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக் அல்லாஹ் என்ற இந்த துவா, துவாவினுடைய பொருள் என்ன? அல்லாஹ் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கி வை. பிறையே, எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹுதான். நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக இந்த பிறையை ஆக்கி வைப்பாயாக, ஆமீன் என்ற ஒரு நல்ல துஆவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதே போன்று ரமதான் மாதத்தில் மாத்திரம் பிறை பார்த்துவிட்டு, ரமதானுடைய காலங்களில் மாத்திரம் பிறைக்காக நமக்குள் இதை ஒரு சர்ச்சையாக நாம் அன்ஷா அல்லாஹு தஆலா ஆக்கிவிடக்கூடாது. அதே போல் எல்லா மாதங்களிலும் பிறை பார்ப்பது உண்டு. எல்லா மாதங்களும் இந்த துஆவை நாம் ஓதுவது சுன்னா. அதே போல் பிறை பார்ப்பவர்கள் தாங்கள் எந்த மஹல்லாவில் இருக்கின்றீர்களோ அந்த மஹல்லாவுக்கு முதலில் தாங்கள் தெரியப்படுத்திவிட வேண்டும். துஆவை மீண்டும் சொல்லித் தருகின்றேன். அல்லாஹும்ம அஹ்லில்ஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக் அல்லாஹ் வ ரப்புல் ஆலமீன். பிறை சம்பந்தமான சுன்னத்துக்களை நாம் பின்பற்றுவதற்கு வல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வரக்கூடிய காலங்களில் பிறை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பானாக, ஆமீன். வாஹிரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.